அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் துணை. கதாசிரியர் திரு டி ஜானகிராமன் அவர்கள். கதைக்குள் செல்லலாமா? பையன் கூட வந்துட்டான் என்று நான் உள்ளே நுழைந்து செருப்பை மாடத்திற்குள் கலட்டும் போது என் தகப்பனார் சொல்லிக் கொண்டிருந்தார். வந்துட்டானா பேஷ் என்று எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த தாத்தா கூறினார். ஏண்டா மார்க்கெட்டுக்கு போயிருந்தியா என்று அப்பா கேட்டார். ஆமாம்ப்பா என்று சொல்லிவிட்டு அப்பாவோடு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த சின்ன குழந்தையை பார்த்து வாங்கோ என்று வரவேற்றேன். இங்கே சின்ன குழந்தை என்பது எங்கள் வீட்டிற்கு வந்த தாத்தாவின் பெயரை குறிக்கும் சொல். சௌக்கியந்தானே தாத்தா, இதோ வந்துட்டேன் என்று கரிகாய்ப்பையை உள்ளே கொண்டு வைக்கப் போனேன். யாருடா வந்திருக்கா கூடத்துல என்று அம்மா கேட்டாள். அம்மாவுக்கு அரைக்கண் சதை வளர்ந்திருந்தது. சின்ன குழந்தை தாத்தா அம்மா என்றேன் நான். சின்ன குழந்தையா, நானும் நினைச்சேன் குரல் அது மாதிரி இருக்கேன்னு. கூடத்திற்கு வந்தேன். தாத்தா சௌக்கியமா இருக்காரா என்று கேட்டேன் நான். யாரு தோப்பனாரத்தானே கேட்கிற என்று என்னை பார்த்து சின்ன குழந்தை தாத்தா கேட்டார். ஆமா என்றேன் நான். சௌக்கியமா இருக்காரு, நல்ல வேளையா குளிர் நாள் போயிட்டுது. இந்த பிப்ரவரி மார்ச் தாண்டி எடுத்துன்னா ஒரு கண்டம் தாண்டினாப்ல என்றார் சின்ன குழந்தை தாத்தா. ஏன் என்று கேட்டேன் நான். எங்க அப்பாவுக்கு ஆஸ்துமான்ன, குளிர் வந்துடுத்தோ இழுப்பு இறப்பு எல்லாம் வந்துடும். அப்பா அவர் படுற அவஸ்தைய கண் கொண்டு பார்க்க முடியாது என்றார் அந்த தாத்தா. டாக்டரை பார்க்கறதில்லையோன்னோ என்றேன் நான். பார்க்குறோம், நல்ல டாக்டரை தான் பார்க்குறோம். நம்ம கல்யாண சுந்தரம் தான் பார்க்குறான். மருந்து செட்டு எப்பவும் தயாராக இருந்துட்டே தான் இருக்கு. எவ்வளவு இருந்தாதான் என்ன வியாதி, ஒரு கை பார்த்துட்டு தான் போறேன்றது. அப்படித்தான் என்ன இளவரத்தம்மா, டக்குன்னு மருந்து பிடிச்சி வேலை செய்ய. எனக்கே இந்த மாசிக்கு 79 முடிஞ்சுடுத்து, அப்பாவுக்கு கேட்பானே என்றார் அவர். அப்பன்னா உங்க அப்பாவுக்கு என்றேன் நான் ஆச்சரியத்தோடு. சற்றும் யோசிக்காமல் சின்ன குழந்தை தாத்தா அதற்கு 98 முடிஞ்சுடுத்து. என்ன பார்க்குற? அந்த காலத்தில் 17 வயசுக்கெல்லாம் சாந்தி கல்யாணம் ஆயிடும். எனக்கும் 17 வயசில் தான் ஆச்சு. என் பையனுக்குத்தான் 20 வயசு. என் பேரன் தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் 25 வயசில் பண்ணிண்டான். அந்த காலத்தில் 20 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா ஏன் ஆகலை ஏன் ஆகலைன்னு லோகம் முழுக்க நச்சரிக்கை கிளம்பிடும். அப்பாவுக்கும் இந்த ஆஸ்துமா 40 வயசுக்கு மேலே தான் பிரகோபமாக வந்தது. அவர் சரீரம்தான் இவ்வளவு உபாதைகளையும் தாங்கிண்டு நிற்கிறது. பால்யத்தில் கொஞ்சம் பலமாக அவருக்கு, ஏ அப்பா ஆஜானு பகுவாக இருப்பார். தலையில கருகருன்னு சுருட்ட சுருட்டையா இருக்கும் மயிறு, தொடையில வந்து இடிக்கும். மத்தியானம் படுத்துண்டார்னா அந்த மயிரையே வந்தா முடிஞ்சு தலைக்கு அடியில தலையணையா வச்சுடுவார். லேடி லேடின்னு அதனாலதான் பெயர் வந்தது அவருக்கு. பளபளன்னு இருப்பாரு, அசாத்திய பலம். நாங்கள்லாம் ஊர்ல இருந்தப்போ இருட்டு பிரியறதுக்கு முன்னாடி படுக்கையை விட்டு எழுந்து கிளம்பிடுவாராம். மார்கழி மாச குளிரோ ஐப்பசி மழையோ லட்சியமே பண்ண மாட்டார்னா பார்த்துக்கோயே, நேரா நாயக்கர் சாவடிக்கு போயிடுவர். எங்க ஊர்ல கோபால்சாமி நாயக்கர்னு பெரிய மனுஷன். அவர் பையன் அப்பாவோட வாசிச்சுருந்தான். அவன் ஒரு கொட்டகைய போட்டு கர்லா கட்டை கிர்லா கட்டை எல்லாம் வச்சிருந்தான். அங்க போய் ராட்சச கர்லாவா ஒரு கர்லாவை எடுத்து இந்த கைக்கு 400 அந்த கைக்கு 400 சுத்து சுத்தி தண்டால ஒரு 200 எடுத்து பஸ்கி 300 எடுத்து பிரளயமா வேர்த்து ஊத்துனாலொழிய அவர் உடம்பு சரி வராது. அப்பா முள்ளாத்துல ஸ்நானத்தை பண்ணிண்டு ஜபத்த ஆரம்பிப்பார். பாட்டி தோச்ச தயிரை போட்டு பழையதை பெசஞ்சு எரிச்ச குழம்பையும் வச்சுண்டு காத்துன்றிருப்பா. அப்பாவோடு நானும் உட்காந்துடுவேன் ஈ மாறி என்று சொல்லி சிரித்து கொண்டார். ஆனை ஆனையா உருட்டி அப்பா கையில் சாதத்தை போடுவா பாட்டி. அதெல்லாம் போச்சு. நானும் 16 வயசு வரையில் இருந்து கர்லா பஸ்கி எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்னவோ விட்டே போயிடுத்து. ஆனால் ஒரு நல்ல பழக்கம் மாத்திரம் இன்னும் வச்சுட்டுருக்கேன். என்ன உடம்புக்கு வந்தாலும் வெந்நீரில் குளிக்கிறதில்ல, வெந்நீர் குடிக்கிறதும் இல்லை. இப்போத்தான்
ரெண்டு வருஷமாக கால் குடைச்சல் வந்து மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறேன். என் பிள்ளையாண்டானும் அப்படித்தான். அவனுக்கு வெந்நீர் பழக்கம் கிடையாது. பேரனுக்குத்தான் இந்த சம்பிரமங்கள் எல்லாம் வேணும். அவன் பிறக்கிற போதே குத்துயிரும் கொலையுயிருமா தான் பிறந்தான். 4 வருஷம் வரையில் உக்காத்தின இடத்திலேயே களிமண் மாதிரி உட்கார்ந்துருப்பான். சூனா வயிறா கை காலெல்லாம் காற்றுல கோடு கிழிச்சாப்பில் குச்சி குச்சியாய் இருக்கும். மனுஷ அவயமாகவே இராது. இது பாலாரிஷ்டம். 6 வருஷம் வரையில் அப்படித்தான் இருக்கும்னு சொன்னான் ஜோசியன். அவன் சொன்னா போலவே 6 வருஷம் கழித்து அவன் உடம்பு தேர ஆரம்பிச்சுடுத்து. என்னதான் தேறினாலும் நான் எம் பிள்ளை மாதிரியெல்லாம் அவனால் இருக்க முடிஞ்சதே இல்லை. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது சீக்கு படித்துண்டே தான் இருக்கும். தலைவலி, வயிற்று வலி, மாறு வலி, கண் குடைச்சல், மூச்சு பிடிப்பு, இப்படி ஏதாவது வந்த வண்ணமாகவே தான் இருக்கும். இந்த கனச்சூட்டு சரீரங்களே இப்படித்தான். ஒரு நாளாவது சீக்கில்லாமல் இராது. இப்பத்தான் என்ன தாசில்தாரா இருக்கான்னு தான் பேரு. வாங்குற சம்பளமெல்லாம் மருந்துக்குத்தானே சரியா போறது என்றார் தாத்தா. மணி அடித்தது. மணி என்ன 9 என்றார் அவர். ஆமா என்றேன் நான். அப்போ எனக்கு நாழியாச்சு. ஒண்ணுமில்லை, உங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு மஸ்டர் டே என்றார் அவர். மஸ்டர் டேயா? ஆமா, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு தரம் அவன்கிட்ட உசுரோடு இருக்கோம்னு தலையை காண்பிச்சுட்டு வந்துடணும். அப்பாவும் நானும் போகிறோம். கொஞ்சம் எங்களை வண்டி வச்சு அழைச்சிண்டு போய் கொண்டு வந்து விடணும். நாங்கள் 2 பேரும் மாத்திரம் போகலாம். பிரமாதம் இல்லை. இருந்தாலும் தள்ளாத உடம்புகள் தானே. கூட ஒருத்தர் இருந்தால் தெம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பிள்ளையும் இல்லையா என்றார் அவர். எங்கவரு என்றேன் நான். அவன் காசிக்கு போயிருக்கான், 6 மாசமாச்சு என்றார். நீங்க என்றேன் நான். நானா? எனக்கு 4 தடவை ஆயிடுத்து காசி பயணம். தெம்பு இருக்கிற போது முடிச்சுன்ட்டேன் அதெல்லாம் என்றார் அவர். ஏன் இப்ப போனா தான் என்னவா? எதுக்கப்பா வம்பு? 80 வயசு கிழவனை 2000-3000 மைல் ரயில்லையும் வண்டியிலையும் அழைச்சிண்டு போறதுன்னா லேசா இருக்கா? சம்பாதிச்ச புண்ணியம் போருமே. ஆசையாத்தான் இருக்கு. கங்கையில ஸ்நானம் பண்றதுன்னா யாருக்குத்தான் ஆசையா இராது? சரீர தர்மம் இடம் கொடுக்க வேண்டாமா? பிள்ளைய மாத்திரம் போக சொன்னேன். அவனும் என் மாட்டு பெண்ணும் போயிருக்கா. ஆக கூடி இந்த வருஷம் மஸ்டருக்கு அவன் இல்ல. கொள்ளு பேர வந்திருக்கான், அவனை அழைச்சிண்டு போலாம். ஆனா அவன் ரொம்ப பொடிப்பையல் என்றார் அவர். ஏன் இவன் அழைச்சிண்டு போறான்? சும்மா தானே இருக்கான் என்று என் தந்தை சொன்னார். என்னை பார்த்து, பேஷா அழைச்சிண்டு போறேன் தாத்தா என்றேன் நான். எல்லாம் உங்க பேர மாதிரி அவனையும் நினைச்சுக்கோங்கோ. ஏ, ஜாக்கிரதையா அழைச்சிண்டு போயிட்டு வாடா என்றார் அவர் என்னை பார்த்து. என்றேன் நான். அதோடு சேர்த்து இந்த மாதிரி பெரிய வாளுக்கெல்லாம் செய்யறதுன்னா கொடுத்து வைக்கணும். இப்படி ஒரு சமயம் எங்க வைக்க போறது என்றார். அதற்கு நான் சரி என்று தலையை சைத்தேன். எத்தனை மணிக்கு வரணும் தாத்தா என்றேன் நான். 10:30 கிளம்பணும். அப்படின்னா 10:30 வந்துடுறேன் என்றேன் நான். நல்லது நல்லது, வரட்டுமாப்பா என்றார் அவர். சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம், 10:30 சரியா வந்துடுறேன் என்றேன் நான். நல்லதுப்பா, யாரு செய்ய போறா? சேமமா இருக்கணுண்டாப்பா நீ என்றார் அவர். சின்ன குழந்தை கைத்தடியை எடுத்துக்கொண்டு கால் கட்டையையும் மாட்டிக்கொண்டு படியிறங்கினார். ஏ அப்பா, ஜாம்பவான்கள் என்று என் தகப்பனார் சின்ன குழந்தை வம்சத்திற்கே ஒரு சிறக்கம்பம் கொடுத்தார். ஒரு கிழவரு, அவருக்கு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு பிள்ளை. என்னப்பா சொல்லிண்டே போறேளே? ஏதுடா அதான் நிறுத்திப்பிட்டேனே. 5 தலைமுறை கடைசி இது. தாசில்தார் வயிற்று பிள்ளை, பிள்ளையா போயிடுத்து. பெண்ணா இருந்தா அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்து 6வது தலைமுறை முளைவிட்டிருக்கும். நினைக்கிற போதே ஜோரா இருக்குப்பா இல்லையா? நல்ல வளமான வைரமான இணங்க தான் என்றேன் நான். இவர் அப்பாவுக்கு 98 வயசுன்னு சொன்னாரே கேட்டியா? 4-5 வருஷமா இப்படியேதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாமாங்கம் வந்ததே அதுக்கு மொத வருஷமே 98 சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. இப்ப 102-103 குறையாது, 98 என்றார் அப்பா.
ஞாபகம் இல்லையோ என்னவோ அவருக்கு என்றேன் நான். ஞாபகம் இல்லையா? யாருக்கு? கிழத்துக்கா? போன ஜென்மாவெல்லாம் சொல்லுவார் இவர். அதெல்லாம் ஞாபக பிசுக்கில்ல. வயச சொன்னா திருஷ்டி பட்டுடுத்துன்னா அத்தான் என்றார். திருஷ்டியா என்றேன் நான். ஆமா, வயசாக வயசாக வயச சொல்ல மனசு வராது மனுஷனுக்கு. 98 இவர் பிள்ளை காசிக்கு போயிருக்காரே, அவரு இவரு இவர் அப்பா மூணும் சேர்ந்துதான் ஒரு ஒத்த மாட்டு வண்டியில மஸ்டர் டே அன்னைக்கு பென்ஷன் வாங்க போகும். 4 இப்படித்தான் நடக்கிறது. பெரிய கிணம் இருக்கே, அது உத்தியோகம் பார்த்தது 26 56 மேல பென்ஷன் வாங்கிட்டது. இந்த கிழமும் 22 பென்ஷன் வாங்கி இருக்கும். குட்டி கிழம் அதான், அந்த காசி கிழம் ரிட்டையர் ஆகி 4 ஆறுது என்றார். தாசில்தாரும் சேர்ந்துக்கிற வரையில பெரிய கிழம் இருக்குமோ என்றேன் நான் ஆச்சரியத்தோடு. அவர் ரிட்டையராக 20 இருக்கு. ஏன்? ஆஸ்துமா தானே அதுக்கு வியாதி. ஆஸ்துமா ஆளை வச்சு வச்சு கொல்லும். ஆஸ்துமாக்காரர்கள் அஸ்வத்தாமா, பலி, வியாசர், ஹனுமா, விபீஷ்ணர், கிருபர், பரசுராமர் இவங்களை போல சிரஞ்சீவிகளாமா. காலபாசம் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய இடம்தான். அப்படியே பெரிய கிளம் போயிட்டாலும் அவர் ஸ்தானத்துக்கு சின்ன குழந்தை வந்துடுறாரு, என்ன பிரமாதம். மேலும் பெரிய கிளம் வாழாதுன்னு சொல்ல முடியாது. அது காப்பிய மூந்து கூட பார்த்ததில்ல. பிள்ளைக்கும் காப்பி தெரியாது. காசி யாத்திரை கிளத்துக்கும் காப்பி டீ கிடையாது. தாசில்தாருக்குத்தான் இந்த புது மோஸ்தரமெல்லாம் இருக்கு. அவன் இந்த மாதிரி பென்ஷன் வாங்க மாட்டான்னு நிச்சயமா சொல்லலாம் என்றார் அப்பா. அப்பா நிறைய சொல்லுவார். ஆனாலும் அம்மா கிட்டு கிட்டு என்று பறந்தாள். அம்மா கூப்பிடுறா, போய் வெந்நீர் சுட்டு போச்சா பாரு, குளிச்சுடும் என்றார். நான் உள்ளே நுழையும் போது சின்ன குழந்தை சாப்பிட்டு விட்டு வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டு திண்ணையில் உட்கார்ந்து தினமணி படித்து கொண்டிருந்தார். என்ன தாத்தா? வாப்பா வா, அட 10:30 வந்துட்டியே, சொன்னா போல ஒரு நல்ல வண்டியா கூப்பிட என்றார். வண்டிப்பேட்டை பக்கத்தில் தான் இருந்தது. ஒரு குரலுக்கு நல்ல வண்டி வந்து சேர்ந்தது. உள்ள வாப்பா என்றார். கூடத்தில் ஒரு பெஞ்சின் மீது லேடி கிழவர் சின்ன குழந்தையின் தகப்பனார் உட்கார்ந்திருந்தார். லேடி என்று இப்போது சொல்ல முடியாதுதான். தலை முழுவதும் ஒரு அணு விடாமல் வழுக்கை பளபளத்து கொண்டிருந்தது. நெற்றியில் விபூதியிட்டார் போல 3 சந்தனம், கையில் உத்ராட்சர மாலை, வாயில் பாக்குரலில் இடித்த வெற்றிலை பாக்கு. அவர் வெகு நாழியாக கிளம்ப சித்தமாகிவிட்டார் என்று அல்பாக்கா கோட்டும் கழுத்தில் வளைந்த பழுப்படைந்த வெண்பட்டும் சொல்லின. 102 ஒரு அங்கமும் குறைந்து விடவில்லை அவருக்கு. சாதாரண கிழவர்களைப் போலத்தான் இருந்தார். அவர் மனம் வெற்றிலை மனத்தில் லயித்திருந்தது. அருகில் போய் தாத்தா சௌக்கியமா என்றேன் சற்று சத்தமான குரலில். யாரது? எனக்கு கண்ணுதான் சரியா தெரியாது, காது நன்னா கேக்கும் என்று பதில் வந்தது. இந்த கிளங்களுக்கு முன் இயல்பாகவே குரல் உச்சஸ்தாயில்தான் பேசுகிறது. நான் தவறு என்று உணர்ந்து கொண்டேன். ஓ, சப்ரெஜிஸ்ட்ரார் பையன் அப்பா துணைக்கு வந்திருக்கான் என்றார் சின்ன குழந்தை. ஓஹோ, அப்படியா? உன் பேரு கிருஷ்ணசாமி தானே என்றார் லேடி கிழவர். ஆமா என்றேன் நான். நீதானே பூனா மிலிட்டரி அக்கவுன்சில இருக்கியே என்றார். ஆமாம் என்றேன் நான். லீவ் எடுத்துட்டு வந்திருக்கியோ என்று மறுபடியும் ஒரு கேள்வி. ஆமாம் என்றேன் நான். 1 என்றார். ஆமாம் என்று அதற்கும் தலையசைத்தேன். சரித்தான், கல்யாணத்தை 12 குடுத்தன வைக்கப்படாதோ என்றார். நான் பதிலொன்றும் பேசவில்லை. என்ன வயசாகிறது உனக்கு என்று கேட்டார். 27 என்றேன். என்னடாப்பா இது, இன்னும் சும்மா இருந்தா எப்படி என்று அதட்டினார். நான் அதற்கு மணி பத்திரையாக போறது என்றேன். பத்திரையாகிறதா? அப்படின்னா கிளம்பலாமே. என்னடா சின்ன குழந்தை, கிளம்பலாமோ இல்லையோ என்றார். மணியாகிவிட்டது என்று சொன்னது பெரியவரை பரபரப்புக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். சின்ன குழந்தை, இதோ ஆச்சுப்பா, சட்டையை போட்டுண்டு வந்துடுறேன். சட்டை போட்டுக்க போறியா? பேஷ் பேஷ், முன்னாடியே போட்டுக்க முடியலையோ என்றார். என்னைக்குத்தான் இந்த சோம்பலை நீ விடப்போறியோ போ தெரியல. சரி சரி வா சட்டுன்னு என்றார். சின்ன குழந்தை
புன்முறுவல் பூத்துக்கொண்டே உள்ளே போய் ஒரு ஒட்டு போட்ட கருப்பு கோட்டும் அதை சுற்றி ஒரு நாட்டு துணுக்கும் போட்டுக்கொண்டு வந்தார். கோட் ஸ்டாண்டில் இருந்த ஒரு வெண்பட்டை எடுத்து கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒரு முண்டாசு அல்லது தலைப்பாகை கட்டி கொண்டு போலாமாப்பா என்றார். யாரங்க, போயிட்டு வந்துடுறோம் நாங்க. அம்மா வரட்டுமா? இப்பொழுதுதான் அவர் அம்மா இருக்கிற இடம் தெரிந்தது. கூடத்திலேயே ஒரு மூலையில் நீட்டின காலோடு உட்கார்ந்திருந்தாள். தலை கற்றாழை நாராக வெளுத்திருந்தது. காதில் பெரிய சம்புட அகலத்திற்கு ஒரு சிகப்பு தோடு தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது. பூஜை அலமாரியை திறந்தார் பெரியவர். பிரார்த்தித்து கொண்டார். சின்ன குழந்தையும் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் செய்துவிட்டு கிளம்பினார். குழந்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கொடாப்பா என்று சின்ன குழந்தையின் சம்சாரம் வந்து சிபாரிசு செய்தாள். அவளுக்கும் மாமியார் கிழவிக்கும் அதிக வித்தியாசம் தெரியவில்லை. பெரிய கிழவி நடக்க முடியாமல் மூலையில் கிடந்ததுதான் குறை. சின்ன குழந்தை தகப்பனாரின் கையை பிடித்து மெதுவாக அழைத்து வந்தார். காலை தூக்கி வச்சு வாங்கோப்பா என்றார். தூக்கித்தாண்டா வைக்கிறேன், தெரியலையா? நல நல குனிஞ்சு வாங்கோ. தெரியறது தெரியறது, தின்னையே பிடிச்சுக்கோங்கோ. ஏன், இல்லாட்டா விழுந்துடுவேனோ? ஏண்டாப்பா என்று சிரித்தார் லேடி கிழவர். இல்ல சொன்னேன் என்றார் சின்ன குழந்தை அதற்கு. என்னத்த சொன்ன? வண்டியில் அவரை முன்னால் ஏற்றிவிட்டு சின்ன குழந்தை ஏற நானும் உட்கார்ந்து கொண்டேன். கஜானாவின் அருகில் கூட்டத்திற்கா பஞ்சம்? அதுவும் பக்கத்தில் கலெக்டர் ஆபீஸ், கோர்ட்டுகள், நெல் கொள்முதல் ஆபீஸ், இவ்வளவு ஆபீஸுகளும் இருக்கும்போது அந்த கஜானாவில் கூட்டத்திற்கு என்ன குறைச்சல்? பெரிய காம்பவுண்டு, தூங்கு மூஞ்சி மரங்கள் பறந்து நெருங்கி வளர்ந்து நிழல் ஏறி கொண்டிருந்தன. நிழல் விழுந்த இடமெல்லாம் கிழங்கள் படுத்திருந்தன. முழங்காலை கட்டி அமர்ந்திருந்தன. போன வருஷம் பதவி விட்ட கிளம் முதல் சின்ன குழந்தை வரையில் எவ்வளவோ கிழங்கள். வண்டி காம்பவுண்டுக்குள் நின்றது. மெதுவாக லேடி கிழவரை கீழே இறக்கி ஒரு தூங்கு மூஞ்சி நிழலில் உட்கார வைத்தோம். என்னப்பா லேடி, சௌக்கியமா? மஸ்டர் நாளை தவிர மற்ற நாளில் உன்னை பார்க்க முடியாதுன்னு ஆயிட்டது இப்போ என்றார் ஒருவர். யாருடா அது? கோதாரிராமன? ஆமாம்ப்பா ஆமாம். என்னமோ போ, இந்த வருஷம் ஆஸ்துமா என்னை போட்டு கொன்னுடுத்து, ஏதோ போ இழுத்துண்டு கிடக்க. யாரு? நீயா? காந்தி போயிட்டாரு. 125 சொல்லிப்பிட்டு நீ கட்டாயமா இருந்துதான் காமிக்க போற. வேணா பாரு. எதுக்காக? என்னடாப்பா மொட, தேசோத்தாரணம் பாழா போறதே, அதுக்காகவா என்று பல குரல்கள் அவரை சுற்றி ஒலித்து கொண்டிருந்தன. அப்போதுதான் நானும் கவனித்தேன். லேடி கிழவரை எவ்வளவோ பேர் கவனித்து கொண்டிருந்தார்கள். சுற்றி ஒரு கூட்டம். பிரமாதமான வியப்போடு அவரை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமா, இது யார் பையன், கொள்ளுப்பேரனா என்று கோதாரிராமன் கேட்டார். 4 வீடு போட்டு அந்தண்ட இருக்கான், சப்ரெஜிஸ்ட்ரார் பிள்ளை, துணைக்கு வந்திருக்கான் என்றார் லேடி கிழவர். போடு சாம்பிராணி, துணை வேறையா? நீ அவனுக்கு துணையா இல்ல அவன் உனக்கு துணையா என்றார் சிரித்து கொண்டே. என்னடாப்பா இது, எனக்கு உசுருன்னு இருக்குன்னா பலம் கூட இருக்கணும்னு அவசியமா என்ன? ஏண்டாப்பா நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கற என்றார் லேடி கிழவர். அது சரி, இதோட எத்தனை மஸ்டர் ஆச்சு என்றார் ஒருவர். ஞாபகம் இல்லையே என்றார் லேடி கிழவர். 60 இருக்குமா என்றார் ஒருவர். 60? 55-க்கும் 60-க்கும் 115-ன்னா என்னடா இது, 115 வயசு ஆயிடுத்து எனக்கு என்றார் லேடி கிழவர். பின்ன சொல்ல என்றார் ஒருவர் நக்கலாக. என்னமோ போ, இதெல்லாம் என்ன கேள்வி என்றார் லேடி கிழவர். ஏன் கேட்கப்படாதோ? கேட்டுண்டே இரு, போ போ என்று கோபமாக சொன்னார் லேடி கிழவர். சின்ன குழந்தை ஆங்காங்கு நண்பர்களுடன் அளவளாவிக் கொண்டிருந்தார். வெயில் ஏறிக்கொண்டிருந்தது, ஆனால் தெரியவில்லை. நிழலில் படுத்தேன், தூக்கம் வந்துவிட்டது. சின்ன குழந்தை எழுப்பிய போதுதான் 3 என்று தெரிந்தது. சுயராஜ்யத்தை திட்டிக்கொண்டே வண்டியை கட்டச் சொன்னார் அவர். வண்டிக்காரன் மாட்டை பூட்டும் போது கூட நான் கண்ட கனவு ஞாபகம் வந்தது. நான் ரொம்ப கிழவனாக போய்விட்டதாகவும், ஆனால் ரிட்டையராகாமலேயே பென்ஷன் கொடுக்கும் குமாஸ்தாவாக இருப்பது போலவும் அந்த ஸ்வப்னம். எனக்கே சிரிப்பு வந்தது. என்னடா குழந்தை சிரிக்கிற என்று கேட்டார் சின்ன குழந்தை. ஒண்ணுமில்ல என்றேன் நான். என்ன சொல்ல என்றார் அவர் மறுபடியும்.
இல்லை எல்லோரும் ஏன் ரிட்டையர் ஆகிறா என்றேன். அப்படின்னா என்று கேட்டார் அவர். ரிட்டையர் ஆகாமல வேலை பார்க்கறது என்றேன் நான். வயசாயிடுத்துன்னா என்ன பண்ணுறது என்றார் சின்ன குழந்தை. அப்படின்னா இப்போ வேலை செய்ய முடியாதா உங்களுக்கு என்று கேட்டேன் நான் பரிதாபமாக. திடீரென்று லேடி கிழவர் குறுக்கிட்டார். ஏன் முடியாது, நன்னா பேஷா முடியும். இவ்வளவு பேருக்கும் ஒரு மணி நேரத்தில் பென்ஷன் கொடுத்து வீட்டுக்கு போய் ஹாயாக தூங்குங்கோன்னு பண்ணியிருப்பேன்னா. என்னமோ 55 வயசாயிடுத்துன்னா முட்டாளா போயிடுறான், கபோதியா போயிடுறான்னு கவர்மெண்ட் நினைச்சின்ருக்கு. ரிட்டையர் ஆகாம வேலை செய்யறது தான் சரி. அவா பலத்துக்கேத்தா போல வேலை பார்க்க பாத்தியம் இருக்கணும். சகட்டுமே இன்னைக்கு 55 வைக்கிறதே மகா பேத்தல் என்றார் அவர். சரி சரி வண்டியில ஏறுங்கோ என்றேன் நான். எல்லோரும் ஏறிக்கொண்டோம். வண்டி கிளம்பிற்று. காம்பவுண்ட் தாண்டியதும் பறந்தது. மெயின் ரோட்டை கண்டால்தான் இந்த நகரத்து மாடுகளுக்கு ஜோருண்டாகுமாம் வண்டிக்காரன் சொன்னான். நல்ல மேற்கத்திக்காளை. வண்டி குடமும் நல்லா அழுத்தமான குடம். குடுகுடுவென்று அமர்ந்து கேட்கும் இடி போல முழங்கி காதில் இனிமை ஊற்றிற்று. என்னப்பா வெல மாடு என்று லேடி கிழவர் கேட்டார். 300 ரூபாய்ங்க. வண்டி 125ங்க. பேஷ் ரெண்டும் நல்ல அமைச்சல். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கீழே கிடந்தேன். எனக்கு மேல் சின்ன குழந்தையும் லேடி கிழவரும் தான் கிடந்திருக்க வேண்டும். வேறு யாரு கிடப்பார்கள்? வண்டி பின்பக்கமாக குடை சாய்ந்து விட்டது. ஏற்கால் ஆகாயத்தை எட்டிற்று. மாட்டுக்கழுத்து கயிறுதான் அருந்திருக்க வேண்டும். ஏல கொசப்பயலே, வண்டியை தூக்குடா கூறுகிட்ட கொசப்பயலே என்றார் லேடி கிழவர். எனக்கு கை வலித்தது. வண்டியை இழுத்தார்கள். லேடி கிழவரை தூக்கினார்கள். சின்ன குழந்தை எழுந்து கொண்டார். எனக்குத்தான் எழுந்திருக்க முடியவில்லை. வலது முன்னங்கை வளைந்திருந்தது. இரத்தம் பெருகிற்று. எலும்பு உடைந்து சதையை பீத்து வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. இரத்தத்தை பார்த்ததுதான் எனக்கு தெரியும். கண் திறந்த போதையெல்லாம் மெதுவாகத்தான் விளங்கிற்று. கண்ணாடி போட்ட ஆசாமி டாக்டர், பிறகு நர்ஸ், ஜெனரல் ஆஸ்பத்திரி என்று தெரிந்தது. சின்ன குழந்தை நின்று கொண்டிருந்தார். எக்ஸ்ரே எடுக்கணும் என்றார் டாக்டர். எக்ஸ்ரே அறைக்கு என்னை கொண்டு செல்லும் போது நடையில் ஒரு பெஞ்சில் லேடி கிழவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். எக்ஸ்ரே எடுத்தார்கள். 2 முறிவாம் பொருத்தி பாரிஸ் பிளாஸ்திரி போட்டு கையை கழுத்தோடு மாட்டிவிட்டார்கள். வேறு ஏதோ வண்டியில் தூக்கி உட்கார வைத்தார்கள். பிறகு லேடி கிழவரும் சின்ன குழந்தையும் ஏறிக்கொண்டனர். வீட்டு வாசலில் வண்டி வந்து நின்றது. எல்லோரும் இறங்கிய பிறகுதான் நான் இறங்கினேன். வண்டி நிற்கும் சத்தத்தை கேட்டு அம்மா வாசலுக்கு ஓடி வந்தவள் என் கோலத்தை கண்டதும், என்னடா குழந்தை, என்னடா இது கோலம் என்று பதறி அருகில் வந்தாள். ஒண்ணுமில்லம்மா, சும்மா கத்தாத, வாசல்ல நின்னுண்டு வண்டி கொடை சாஞ்சுடுத்து, கை லேசா முறிஞ்சிருக்கு, தாத்தா அழைச்சிண்டு போய் கிளீனா கட்டி அழைச்சிண்டு வந்துட்டார் என்றேன் நான். சின்ன குழந்தையின் நெற்றியில் ஒரு சிறிய குறுக்கு பிளாஸ்திரி போடப்பட்டிருந்தது. அவர் வெறும் சிராய்ப்போடு பிடைத்து விட்டார். லேடி கிழவருக்கு குதிரை முகத்தில் மாத்திரம் அடியாம், வேறு காயம் ஒன்றுமில்லை. அம்மா, எங்களோட வந்ததுக்கு தண்டனை உங்க குழந்தைக்கு. படுக்கிழவர்களா இருக்குமே, எங்களுக்கு ஏதாவது வரப்படாதோ, ராஜா மாதிரி அழைச்சிண்டு போனானே குழந்தை என்றார் சின்ன குழந்தை. ஆமா, அவன் அழைச்சிண்டு போனா நாம அழைச்சிண்டு அவனை வந்துட்டோம் என்று முடித்தார் லேடி கிழவர். அம்மா மெத்தையை போட்டாள். படுத்து கொண்டேன். 3 மாசம் மெடிக்கல் லீவு போட்டு விடப்பா. ஆமா என்றார் லேடி கிழவர். சரி தாத்தா என்றேன் நான். கதை முடிவுற்றது. நன்றி.